என்ன இது, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளில் நிறைய பேர் அடிக்கடி புலம்புகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நினச்சி நம்ம புலம்புற எல்லா காரியங்களும் உண்மையிலேயே பிரச்சனை தானா? உண்மையாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைன்னு நினச்சி புலம்புற முக்காவாசி காரியங்கள் பிரச்சனையே கிடையாது. புரியலையா? இந்த கருத்தை விளக்கி சொல்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்க கப்பற்படையில் மிகப்பெரிய பதவி வகித்து ஓய்வு பெற்ற ஒருவர் "நான் கற்ற பாடம்" என்ற தலைப்பில் அவர் வாழ்க்கையில் கற்ற பாடத்தை பற்றி எழுதியுள்ளார். அவர் கப்பற்படையில் சிறிய பதவியில் இருந்த காலம் அது. நடுக்கடலில் இருந்த கப்பலில் ஏதோ சிரமமான வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வேலை பழு அதிகமாக இருந்த ஒரு நாள் வேறு சில கூடுதல் பணிகளும் அவர் தலையில் விழ அவரால் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நேராக தன் உயர் அதிகாரியான கப்பலின் கேப்டனிடம் சென்று கோபத்தில் கத்தியிருக்கிறார். "முதலிலேயே என் பணிக்கு உதவியாளரை தரவில்லை, இப்போது கூடுதல் வேலை வேறு தருகிறீர்கள், எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தருகிறீர்களே, எப்படி என்னால் வேலை பார்க்க முடியும்?" என்கிற ரீதியில் சுமார் கால் மணி நேரம் விடாமல் அவர் புரிந்து தள்ளியிருக்கிறார். அவர் பேசியதில் பிரச்சனை என்ற சொல் பல முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட கப்பலின் வயதான கேப்டன் அமைதியாக சொன்னாராம், "நீ பேசும்போது பிரச்சனை என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய். பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? உனக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாயிருக்கிறாய், அது குணமாக வருடக்கணக்காகும் என்றால் அது பிரச்சனை. உன் வீடு எரிந்து போய் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து நீ நடுத்தருவில் நின்றால் அது பிரச்சனை. ஆண்டாண்டு காலம் முயன்றால் மட்டுமே சரி செய்ய முடியும், அல்லது சரி செய்யவே முடியாது என்கிற வகையில் வருவது மட்டுமே பிரச்சனை. இது போன்ற பிரச்சனைகள் மனிதனின் வாழ்க்கையில் ஓரிரண்டு வரலாம், வராமலும் இருக்கலாம். மற்றபடி நீ பிரச்சனை என்ற பெயரில் சொல்கின்ற எல்லாமே அசௌகரியங்களாகும், அதாவது இன்கன்வீனியன்சஸ். இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும். அந்தந்த சமயத்தில் இவை பெரிதாக தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ இவை சமாளிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடியவை. பின்னாளில் யோசித்து பார்த்தால் அவை அற்ப விஷயங்களாக உனக்கு தோன்றும். இப்போது ஆத்திரப்படும் உனக்கே 6 மாதம் கழித்து நினைத்து பார்க்கையில் இது அவ்வளவு பெரிய விஷயமாக தோன்றாது. நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே வரும். இதற்கெல்லாம் பிரச்சனை என்ற பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று மிகவும் அமைதியாக அறிவுரை கூறியிருக்கிறார். அவர் சொன்னது மிகப்பெரிய பாடமாக எனக்கு இருந்தது. அன்றிலிருந்து நான் எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் வரும் போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லை அப்போதைய அசௌகரியமா என்று என்னையே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். நம் வாழ்க்கையில் அசௌகரியங்களைத்தான் அதிகம் சந்திக்கிறோம் என்றும் உண்மையில் அவை அவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல என்றும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. கோபம் வருத்தம் எல்லாம் குறைய ஆரம்பித்து பொறுமையும் அமைதியும் என்னில் பெருக ஆரம்பித்தது என்று அவர் அனுபவபூர்வமாக சொல்லியிருந்தார். நாமும் நிதானமாக யோசிப்போம். நமது பிரச்சனைகள் உண்மையில் பிரச்சனைகள் தானா, இல்லை தற்போதைய அசௌகரியமா என்று?